நீங்க அந்த வழக்கை ரெடியூல் பண்ணிருக்கீங்க, இதுக்கெல்லாம் சூட்சிகாரம் யாருனா ஓபிஎஸ் தான். இதெல்லாம் யாராவது கூமட்டை கிட்ட போய் சொல்லுங்க, ஏன்ட்ட சொல்லாதீங்க. ஓபிஎஸ் சொல்லாம நீங்க செஞ்சிருக்க முடியாது நேரத்துல. நிச்சயமா அப்படி எல்லாம் ஓபிஎஸ் சொல்லி எல்லாம் செயல்படுற ஆள் நான் கிடையாது. அந்த விஷயம் வெளியே வந்த பிறகு ஓபிஎஸ் தான் உத்தமபுத்திர நிரூபிப்பதற்காக உங்க கட்சியை நீப்பதற்கு அவரும் கையெழுத்து போட்டாரு. அவர் யார் நீட்டினா எதை நீட்டினாலும் கையெழுத்து போடுவார். ஓபிஎஸ்க்கு தெரியறதெல்லாம் தனக்கு என்ன தன் குடும்பத்துக்கு என்ன இது மட்டும்தான். அதுதான் இப்ப உங்களுக்கு கோபம். அதனால வந்து ஓபிஎஸ் நீங்க அவ்வளவு அறிவாளியாவெல்லாம் அவ்வளவு நேர்மையாளராவெல்லாம் நீங்க எஸ்டிமேட் பண்ணாதீங்க. உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது. ஓபிஎஸ்க்காக தான் நீங்க எல்லாமே பண்ணீங்க நீங்க. ஆனா ஓபிஎஸ் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு. ஓபிஎஸ் துரோகம் பண்ணல, அவருக்கு ஒரு சூழ்நிலை நெருக்கடி. ஒன்னு மத்திய அரசு, இன்னொன்று பக்கம் போது அதிமுக நெருக்கடி. எடப்பாடிக்கு சந்தேகம் வந்துச்சு. ஓபிஎஸ் கூட்டாளி தான் கே சி பழனிசாமி இந்த வழக்கு ரெனியூல் பண்ணிக்கிறாரு. இந்த விஷயம் வந்து அம்பலமானவனே. ஓபிஎஸ் வேற வழி இல்லாம நீங்க கையெழுத்து போடுங்க, நானும் கையெழுத்து போடுறேன். கட்சியில இருந்து உங்களை நீக்கிருக்காங்க. உங்களோட கொள்ளையடிக்க நினைக்கிறவங்க இவங்களோட கூட்டு சேர்ந்து நமக்கு நாலு காசு பார்க்கலாம் நினைப்பாங்க. எனக்கு அந்த தேவை இல்லை. அதனால அப்படிப்பட்ட எண்ணங்கள் எனக்கு கிடையாது.